Thank you.
ஒருவர்
எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து 22 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணதான எக்ஸாமினேஷனில் நம்ம டீம் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன செஞ்சுருக்கோம் அந்த எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஏஷியன் லெவலில் நடக்கிறதான மேட்சாக இருந்தாலும் சரி, வேர்ல்டு லெவலில் நடக்கிற மேட்சாக இருந்தாலும் சரி, இவங்க என்ன செய்ய முடியும், ரெஃப்ரீயா கான்சாவா உபயோக வர முடியும். ஓகே, ஸோ அந்த இதுலேருந்து நம்ம வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க எல்லாருமே. அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு செலக்ட் ஆகிறது வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க சரிங்களா. இது எதுக்கு உங்கள் மோட்டிவேட் பண்ணுறது அடுத்த லெவலில் இப்போ அவங்க செய்யாத
சென்ஸ்லாய் பூமி அதில் அவர்களுக்கு சென்ஸ்லாய் பிரகாஷ் அவர்கள் கொண்டாடி
இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி டீம் வந்து
அவுட் பண்ணுறப்ப நம்ம நம்ம காலை தலையில் விழுந்தாது. காலை விழுந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டோட்டல் பாடி போயிட்டு என்ன ஆகுது, தரையில் போய் டம்முன்னு லேண்ட் ஆகுதுன்னு இருக்கும். அப்படி வேகமாக லேண்ட் ஆகி புல்லோடு கீழே விழுந்துருச்சுன்னா திருப்பி ரெக்கவரி எடுக்கிறப்போ என்னாகும், எனர்ஜி நீ கூட கொஞ்சம் செலவு பண்ணணும். ஓகேயா? ஸோ சத்தம் கேட்காமல் கால் தரையில் பட்டோட வேகமாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இட் வில் இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீடு ஆஸ் வெல் அஸ் யுவர் சேவ் யுவர் எனர்ஜி. புரியுதா? யாருக்காவது புரியாமல் இருக்கா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? ஸோ டம்மு டம்னு சத்தம் கேட்காம கூடுமாறு மட்டும் வித்தவுட் நாய்ஸ் ரைட்டு புரியாத இருக்கும். ஒன்று, ரெண்டாவது ஒரு தடவை பெல்ட்டை டை பண்ணிட்டு கோ பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் திருப்பி நான் கோ பண்ணி பெல்ட்டை கழுத்தா தான் பெல்ட் என்ன செய்யணும், நல்லா அவுரணும். புரியுதா? அது வர என்ன செய்யக்கூடாது, பெல்ட்டை ஆகக்கூடாது. அது மாதிரி பர்ஃபெக்டாக பெல்ட் கட்டிடுவோம். செகண்ட் திங், உன்னோட அந்த பேண்டோட நாக்கு நிறைய பேருக்கு வெளியே கிடக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறப்ப என்ன செய்யணும், கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணி இதை ஃபாலோ பண்ணணும். இல்லையா? நாக்கு இருக்கக்கூடாது, இந்த பெல்ட்டோட சைஸு கரெக்டாக இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. ஸோ மெயின்டைன் யார் ட்ரெஸ் கோட். நீங்கள் தப்பாக ட்ரெஸ் பண்ணுறதுக்கு யூனிஃபார்ம் போடாமல் கூட இருக்கலாம். ஓகேயா? புரிஞ்சுதா? ஸோ ஃபோக்கஸ் ஆடியா வாங்க. காலையெல்லாம் சாப்பிட்றதையா? யார் யாரெல்லாம் சாப்பிட வந்துட்டீங்க? வெளியே போ. வேற யார் சாப்பிடலாம்? ஏன் சாப்பிடலாம்? Thank you.
இந்த கால் மேகமா உருந்தோட தான் இந்த டெக்னிக் உள்ள போகும்.
இருக்கவே லா ஆர்டர்ஸ் தேவை இல்லை. ஸோ உங்களோட கேஸ் வந்து எடுத்து பாருங்க, லா கேர் வந்தவே அந்த ப்ரொடியூசர்ஸ் அவங்க ஹரா ரோட்ல இருந்து கொண்டு வராது. ஐகோடாச் பி ரெடி. நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப பஞ்ச் பண்ணுறப்போ பக்கத்தில் இருக்கவங்களை பார்க்குறீங்க, பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஸ்கேட்டர் ஆகும். அப்படி ஆச்சுன்னு சொன்னால் உங்களால் என்ன செய்ய முடியாது, ஒரு பஞ்சை கிமே கூட பண்ண முடியாது. நாங்கள் ஒரு ரிப்ளேஸ் பண்ணுறேன் நல்ல லோடு கூட பண்ணிட்டு பார்த்து பண்ணுறதாகும். டார்கெட் ரீச் ஆகாது, கிமே இல்லை, கிமே மீன்ஸ் ஃபோக்கஸ். ஓகே, இதுக்கு தான் நீங்கள் ட்ரைனிங் வந்திருக்கீங்க. நீங்கள் ஃபோக்கஸ் ஆனியார் டெக்னிக், நாட் ஆனியார் சபானே ஆரியா தெய்வ ஆரியா ஃப்ரெண்ட். பக்கத்தில் இருக்கார பார்க்காது. ஐயோடாச் Be ready, run! சென்னைக்கு 6.5
ஓகேயா? சோ ஒயிட் கலர் செவ வாங்கிட்டாங்க. சிக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாரும்
Okay, you are making
Four directions of one thing.
Thank you.
வந்து நீ ஒரு விஷயத்தை செய்யறப்போ உன்னை சுற்றி என்ன நடக்குது, இந்த விஷயத்தினால நான் என்ன கத்துக்கிறேங்கிறது தான் முக்கியம். ஓகே, நம்ம எப்ப சக்சஸ்ஃபுல்லா ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம கிட்ட இருக்கிறதான ப்ளஸ் என்ன, மற்றவங்கிட்ட இருக்கிறதான ப்ளஸ் என்ன, இந்த ப்ளஸ் எல்லாத்தையும் நீங்க சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னா தான் நீங்க என்ன செய்ய முடியும், மற்றவங்களோட ப்ளஸ் ப்ளஸ்ஸா இருக்க முடியும். இப்போ நம்ம காயத்ரி வந்து இந்த காம்படிஷனுக்கு பின்னாடி என்ன ஒரு ட்ரூத் இருக்குன்றத ஷி ஃபவுண்ட் பண்ணுது. ஓகே, முதல்ல அதுக்காக ஒரு கிளாப் பண்ணுங்க. நான் சார்ஜ் இல்லடா, எப்படிதான் இருக்கு.
அங்கிள் ஆகேஷ் கோஸ் டு போகேஷ் ராஜவேல் செகண்ட் பிளேஸ் கோஸ் டு ரஜினி தேர்ட் பிளேஸ் கோஸ் டு சரவணன் அண்ட் ஃபோர்த் பிளேஸ் கோஸ் டு பிரவீன் வர்யா
Thank you.
Goes to Nikki's.
ஈஸ்வரன். ஃபோர்த் கிரேட் கோஸ் டு தருண். ஃபிஃப்த் கிரேட் கோஸ் டு கிருத்திகா. அண்ட் சிக்ஸ்த் கிரேட் கோஸ் டு முஷின். Thank you.
good. Super. You are.